அப்பா இருக்கும்போது ஒரு அஞ்சு பேர் ஆனந்தம் பட்டம் பெற்றோம் இல்லையா. இப்போ வந்து ஜெபம் பண்ணி அது மாதிரி ஒரு நிலைக்கு வருவாங்களா, வர வாய்ப்பு இருக்குதா, இல்லை வரக்கூடிய நிலையில் இருக்குதா? ஏன்னா எல்லாம் வர ஜெபம் பண்ணுறோம், ஒரு நிலையெல்லாம் முக்தி நிலையும் முடிச்சுட்டு தான் நம்ம பிரச்சனை பண்ணிக்கணும். அத்த நிலை இருக்குதா? இதில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய சூட்சம் ஒன்று இருக்கு. நம்ம வந்து இதில் இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சாமி இருந்தாங்க, சாமி ஒரு 12 பேருக்கு ஆனந்த பட்டம் கொடுத்தாங்க அப்படின்றது தான் நமக்கு தகவலாக தெரியும். 12 பேருக்கு ஆனந்த பட்டம் கொடுத்தாங்க அப்படின்றது தான் தகவலாக தெரியும். இயேசு கிறிஸ்து இருந்தார், அவர் 12 பேரை உருவாக்குனார். நபிகள் நாயகம் இருந்தாங்க, அவங்க 12 பேரை உருவாக்குனாங்க. நெய்வழிச்சாலை ஆண்டவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தஞ்சாவூர் சேகர், அவர் 12 பேரை உருவாக்குனார். இப்படி நீங்கள் எந்த குருமார்களை எடுத்துட்டாலும் இந்த 12 இருக்கும், 12 பேர் 12 பேர் 12 பேர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இதில் உள்ளே இருக்கக்கூடிய சூட்சமாக என்னென்னா, ஏன் சாமி அதுக்கப்புறம் யாருக்குமே அது கொடுக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி, அதை தான் நீங்கள் கேட்குறீங்க. அந்த 12 பேருமே ஏற்கனவே ஆனந்த நிலையில் இருந்தவங்க. ஆனந்த நிலைனா இது ஏற்கனவே இப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி வந்தது கிடையாது, ஏற்கனவே ஆனந்த நிலையில் இருந்தவங்க தான் சாமிக்கு கீழே 12 பேராக வர்றாங்க. நான் சொல்கிறது புரியுதா? புரியுதா? புதுசாக அவர் உருவாக்கலை, புதுசாக உருவாக்கலை. ஏற்கனவே ஆனந்தத்தில் யாரெல்லாம் லைஃப் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் எப்போ வந்துருங்கப்பா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேரை கீழே இறக்கி சாமி கூட்டிகிட்டு வந்துடுறார். அவர் வராரு, சாமி வந்துடுறார் இல்லையா, அதுக்கப்புறம் யாரெல்லாம் வரணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த 12 பேர் வர்றாங்க. அதனால் ஏற்கனவே முடிவானது தான் இது, இந்த ஆனந்த பட்டம்லாம் ஏற்கனவே முடிவானது தான். அதுக்கப்புறம் யாருக்கும் கொடுக்கலையா சாமி? இல்லைன்னா ஆனந்தப்பட்ட இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம்னு ஒரு சட்டத்தை நடவடிக்கை கிரமத்திலே எழுதியிருப்பார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவனுக்கு நீ ஆனந்த பட்டம் சூட்டிவிடு அப்படின்னு எழுதியிருப்பார். ஆனால் மாறாக என்ன சொல்லிட்டார் சாமி, அப்படி ஒரு வேளை உனக்கு உயர்ந்த நிலையோ அனுபவமோ உணர்வோ கிடைத்தால் என்ன செய்யணும்னு எழுதியிருக்கார். என்ன செய்யணும்னு எழுதியிருக்காரு, யாரோடும் தொடர்பு இல்லாமல் மௌனமாகி ஒதுங்கி இருக்கவும் அப்படின்ட்டாரு. அப்போ சாமி அவருக்கு அங்கே என்ன கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாரு, ஆனந்த பட்டம் கொடுக்குறாரு. அங்கே ஆனந்த பட்டம் சூட்டாமல் சூட்டி விட்டு போயிட்டார். அப்போ அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டா இயற்கையாகவே நீங்களும் ஆனந்தர் தான், பாலமுருகானந்தா அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் உதவிக்கிற வேண்டியதான். புரியுதா? அப்போ இந்த ஆனந்த பட்டம் அப்படின்றது சாமிக்கு கீழே வந்த 12 பேர் ஏற்கனவே ஆனந்த நிலையில் இருந்தவங்க, நம்மளாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி அந்த நிலைக்கு போகிறவங்க. அப்படி ஒருவேளை அந்த உணர்வுக்கு நம்ம பிள்ளை வந்தாலும் வந்துடுவான், வந்தானா அவனை அங்கீகாரப்படுத்துறதுக்கு ஒரு விதிமுறையை உண்டு பண்ணணும்னு சொல்லி மௌனமாக இருந்து தனித்து ஒதுங்கி இருப்பாயாகன்னு சொல்லி சொல்லிட்டார். அதுவே ஆனந்த பட்டம் கொடுத்த மாதிரி தான். புரியுதா? வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் மக்கள் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதனால் நம்மளால் வர முடியும், முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அது சித்த வித்தையினால் செய்ய முடியாது அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது தான் இங்கே விஷயம். நீங்கள் ஆனந்தர் ஆகணும், ஆனந்த மத்தன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்காது. அது எதுவுமே நம்ம சாதாரணமாக சொன்ன மாதிரி தான், ரெண்டு நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு நேற்று ஒருத்தர் சமாதி ஆகிட்டார், அது மாதிரி ரெண்டு நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே இந்த வாரம் இதை முடிச்சிருக்கேன், இதை முடிச்சிருக்கேன் அந்த நிலையை அடைந்தால் போதும் அப்படின்னா அது வேறு. இல்லை நான் எடுத்த எடுப்புலேயே அங்கேருந்து தான் எடுக்கிறேன் அப்படின்னா அது வேறு. ஆனால் அதுக்கான பயிற்சி முயற்சி உங்கள்கிட்ட இருந்து தான் வரணும். அது இப்போ நம்ம கொடுக்க முடியாது இல்லையா.
இப்போ பாருங்கள், ஏற்கனவே ஆனந்த நிலையில் இருந்தவங்களை தான் சாமி உணர வச்சுருக்காங்க இல்லையா? சாமியேவா வந்து அவங்களுக்கு உணர்வு நிலையை கொடுத்தாங்க? இல்லை, நித்யானந்தர் கடுமையாக தவம் பண்ணார், மர கிளைகளில் இருந்து தவம் பண்ணார், கிணத்துக்குள்ளையெல்லாம் விழுந்தார் இல்லையா? எதுக்கு? அந்த விழிப்பு நிலை நமக்குள்ள உணர்வு வரணும் வரணும் வரணும்னு சொல்லி எதெல்லாம் சிரமமோ அதெல்லாம் செஞ்சு செஞ்சு நமக்கு பாடத்துக்காக, நமக்கு இதெல்லாம் நம்மளுடைய அடுத்த ப்ராக்டிஸ்க்காக அவங்கெல்லாம் ஒரு நிகழ்வை செஞ்சு செஞ்சு வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆனந்த நிலையில் இருக்கவங்க தானே, வந்த உடனே ஆனந்த பட்டம் பெற்றுட்டு அவங்க வாட்டி செவனையும் பேசாமல் இருக்கிறனால வேலை செய்ய வந்தவங்க, அதனால் அவங்க என்ன வேலை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டாங்க. நம்ம புதுசாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளும் அது மாதிரி அந்த உணர்வுக்கு போகும்பொழுது நீ அமைதியாக இருந்து ஒதுங்குற அப்படின்னு சாமி சொல்லிட்டார். நீங்கள் உண்மையாலுமே அந்த உணர்வுக்கு போனீங்கன்னா நீங்களே இயற்கையாக ஒதுங்கிடுவீங்க, அந்த உணர்வை மற்றவங்கள உங்கள்கிட்ட இருந்து தள்ளி வச்சிடும். இது ரெண்டுமே நிகழும். நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களிடம் இருக்கக்கூடிய நபர்கள் தானாக உங்கள்கிட்டருந்து விலகி போயிட்டே இருப்பாங்க, நீங்கள் மட்டும் தனித்து ஒரு தனிமைக்கு தள்ளப்பட்டுகிட்டே இருப்பீங்க. அதில் நீங்கள் கூர்ந்து கவனித்து அந்த தனிமையோடு பயன்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆனந்த நிலைக்கு போயிடலாம். என்ன சித்தகத்தை வாங்கணும், நல்லா பயிற்சி பண்ணணும், திடீர்னு எல்லாம் கட்டாகிறாங்களே, ஐயையோ ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போக போகிறோம் போல அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த பந்தம்லாம் என்ன, காந்தத்தில் வந்து இரும்புத்தூள் ஓட்டின மாதிரி சேர்ந்துக்கும். அதனால் அந்த இடத்துல ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும். இதெல்லாம் விலகுதா, கவலைப்படக்கூடாது, ஓடு கிளம்பு கிளம்பு நிற்காத அப்படின்னு வரட்டி விட்டுறோம். இருந்தாலும் இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடாது, இருக்கிறேன்னா இரு கிளம்புறேன்னா கிளம்பு, அவ்வளோதான். நம்ம நம்மளாக இருக்கணும், அதுதான் விஷயம். ஆனால் நம்மளால் முடியும், ஆனந்த நிலை அடைதல் வந்து நம்மளால் முடியும். அது ரொம்ப சிரமமெல்லாம் இல்லை. சிரமமாக இருந்தால் ஏன் எல்லாருக்கும் வந்து எப்படி சொல்லப்படாது சாமி இல்லையா? அதனால் நல்லா பயிற்சி பண்ணால் அந்த நிலையை அடைஞ்சிடலாம். சாமி நமக்கு அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், நீண்ட பதிவு தான் சொல்லுங்கள், சொல்லுங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீர்வீழ்ச்சி சமாதி, மகா சமாதி, விகல்ப சமாதி, அதெல்லாம் நிறைய சமாதி நிலைகள்னு சொல்லி நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா ஒன்றில் தான் போய முடியும். எதில் போய் முடியுது? அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த சமாதிக்கு போயிட்டோம்னா ஒரே ஒரு உணர்வை நோக்கி தான் போகுது, ஆன்மா அப்படிங்கிற உணர்வை நோக்கி தான் போகுது. அது எந்த சமாதி நீங்கள் அடைஞ்சாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் அடைஞ்சிருக்கீங்க, நிர்வீகள் அடைஞ்சிருக்கீங்க, விகல் அடைஞ்சிருக்கீங்க, சமாதி அடைஞ்சு மகா சமாதி அடைஞ்சிருக்கீங்க, இறந்தவனை கூட எடுத்துருக்கீங்க. இறந்ததுக்கப்புறம் கூட அவனுக்கு என்ன பேர், ஆன்மான் தான் பேர். அவனுக்கு முருகனோ சுப்பனோ அப்படிலாம் கிடையாது, ஆன்மான் தான் பேர் இல்லையா? ஒரு பெரிய நிலை அடைந்தவர்களை சில நேரம் சொல்கிறோம்ல, அது ஒரு பரிசுத்தமாக பரிசுத்த ஆன்மான்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? பரிசுத்த ஆன்மான என்ன, மறுபடியும் பிறவா நிலைக்கு அடைந்த ஆன்மான் பரிசுத்த ஆன்மா. இறந்தவன் அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவன் திரும்ப சுழற்சியில் பிறக்க போகிறான். அதனால் எத்தனை சமாதிகள் இருந்தாலும் நிலை ஒன்று தான், அந்த உணர்வு ஒன்று தான், அந்த ஆன்ம நிலையிலிருந்து எதுவுமே மாறுபடாது. அதனால தான் இல்லைன்னா ஏன் உனக்குள்ள கடவுள் இருக்காது, கடவுள் நீயும் வேற இல்லை அப்படின்னு ஏன் சொல்ல போகிறாங்க? அதை பிரிச்சே சொல்லியிருக்கலாம்ல, நீ வேற கடவுள் வேறடான்னு பிரிச்சே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அதை வந்து ஒன்றா நம்மளோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க? அது தன்மை ஒன்று, இந்த ஆன்மத்தன்மை உணர்வு தன்மைன்றது ஒன்று, பரம்பொருள்ன்றது ஒன்று, நமக்குள்ளே தான் இருக்குன்றது ஒன்று. அது அந்த நிலையை அடையும் பொழுது அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிது, உணர்த்தப்படுகிறது. அதனால் சமாதி நிலைகள் வேற ஒரே யோக முறையில் இருந்தாலும் கூட நிலைப்பாடு என்பது ஒரே நிலைப்பாடு தான். இது எங்கே வித்தியாசப்படுது அப்படின்னா, பக்தி மார்க்கத்தில் எடுத்துக்கிறாங்க பாருங்க, மகா சமாதி, நிர்விகல்ப சமாதி, இந்த ஜீவசமாதி அப்படின்னு பிரித்து எடுத்துக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய உணர்வுக்கு இது வித்தியாசத்தை உண்டு பண்ணும். ஏன்னா அவங்க வேண்டுதல் வைப்பாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, பக்தி மார்க்கத்தில் என்னென்ன இருக்கோ அதுக்கு உண்டானதான் செய்வாங்க. அப்போ அதை அவங்க வந்து பிரித்து பார்ப்பாங்க. நம்ம தவத்தில் இருக்க நம்ம அதை பிரித்து பார்க்கக்கூடாது, பிரித்து பார்க்கவும் முடியாது, ஒரே இதுதான். அப்புறம் அப்படி இருக்கும்பொழுது எப்படி சாமி வந்து சிவானந்தர் என்கிற ஜீவன் நான் மட்டும் இல்லை எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னு எப்படி சொல்வார், சமமாக்கிட்டார்ல? ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் வித்த வாங்கினா கூட அந்த நிமிஷத்துலேருந்து அவர் சிவானந்தராக மாறிடுறாரு. ஒரு நிமிஷத்தில் அவரை பெரிய மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு சாமி கொண்டு வந்துடுறாங்க. வேற எந்த இதுலையும் அப்படி செய்யவே மாட்டாங்க.
இல்லையா, படிநிலைகள் இருக்கு, எவ்வளோ வருஷங்கள் இருக்கு. ஆனால் சாமி இங்கே மட்டும்தான் என்ன வச்சுருக்காரு, நொடி பொழுது அந்த சனம் வித்தம் வாங்கிட்டான்னா அவரும் சிவானந்தர் தான். அதனால தான் நம்ம நமஸ்காரம் சமமான நமஸ்காரம் பண்ணுறோம். ஆன்ம நிலையில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான், அதனால தான் ஆத்ம நமஸ்காரம் பண்ணுறோம். சமாதி வைக்கிறாங்க, சமாதி வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம நமஸ்காரம் கொடுக்குறோம். அவங்களும் நமக்கு நமஸ்காரம் கொடுக்குறாங்க. எப்படி, அவங்க முழுவதுமாக ஜீவனை சொந்த இருப்பிடத்திலேயே நிறுத்தி வச்சுட்டாங்க, அதனால் எப்போதுமே அவர் அங்கே தான் இருக்காரு. அதனால் அவரை பார்த்து நம்ம நமஸ்காரம் கொடுக்குறோம். அந்த நிலைகளில் எல்லாருமே ஆன்ம நிலைகளில் எல்லாமே ஒன்று தான். இங்கே வார்த்தைகளா வழிபாட்டு முறைகளா அதெல்லாம் வித்தியாசப்படுமே தவிர உணர்வும் வரும்பொழுது எல்லாமே ஒன்று தான், எதுவுமே இங்கே வித்தியாசப்படுறது. இதுதான் அதில் உள்ள பிரச்சனை. அவ்வளோதானே, எத்தனை போகலாமா? நமஸ்காரம்.